சென்னை சேத்துப்பேட் முதல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபை வழங்கும் வெற்றியின் வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெற்றியின் வார்த்தையின் செய்தியை கேட்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 4:15 வாசிக்கிறேன், கவனியுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. முழு உலகத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இந்த டிசம்பர் மாதத்திலே விசேஷித்த சிறப்பான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லா திருச்சபைகளிலும் எல்லா இடங்களிலும் இயேசுவினுடைய பிறப்பை குறித்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கும் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள், இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இருளிலே இருக்கிற நிலைகள் இருக்கிறதாக இருக்கிறது. எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு புகழுடையவர்களாக, எவ்வளவு பதவி நிலைகளிலே உயர்வு அந்தஸ்துகள் இருந்தாலும், தனிப்பட்ட நிலையிலே அவர்களோடு கூட பழகும் போது பேசும் போது என்ன இருந்து என்ன பிரயோஜனையா? வீடு இருந்து பிரயோஜனம் இல்லை, பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே எதையோ இழந்தது போல எல்லாவற்றையும் உடைய ஒரு மனிதன், எல்லாவற்றையும் உடைய நிலையில் இருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே, கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பிரகாரமாய் பார்க்கும்போது, அவர்களை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணினாலும், தனிப்பட்ட முறையிலே அவருடைய வாழ்க்கை இருளிலே இருக்கிறார்கள், வேதனையிலே இருக்கிறார்கள், கண்ணீரிலே இருக்கிறார்கள், துக்கத்திலே இருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஆகவே இருள் என்பது மனிதனை வேதனைப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த இருளில் இருக்கிற ஜனத்திற்கு தான் ஒரு வெளிச்சம் தேவை. எப்படி ஒரு பணம் இல்லாதவர்களுக்கு பணம் தேவையோ, ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு யாராகிலும் எதாவது கொடுத்தால் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பது எவ்வளவு உண்மையோ, வாழ்க்கையிலே இருளில் இருக்கிற ஜனத்திற்கு தான் வெளிச்சம் என்ற நிலையிலே 2016 முன்பதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்தின் தெய்வமாக இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்தின் ஒளியின் தேவனாக வந்தார். அவர் இருள் அல்ல. உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் இருளிலே பிறந்தார்கள், இருளிலே வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் மாத்திரம்தான் வெளிச்சமாகவே. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளி, அவர் வெளிச்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இருளுடைய உண்மை என்ன? யோவான் சுவிசேஷம் 12:35 வாசிக்க கேட்போமா? அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு, இருளிலே நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், ஒளி உங்களோடு கூட இருக்கையிலே நடவுங்கள். இருளில் நடக்கிறவன், இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான், இருளிலே நடக்கிறவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியான். அப்படியானால் இருளிலே நடக்கிறவன் எதிர்காலமே இல்லை, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு நம்பிக்கையே இல்லை, இருளிலே இருக்கிறவனுடைய நிலைமைக்கு வெளிச்சமே இல்லை. வேதம் சொல்லலே, இருளிலே நடக்கிறவன் அவனுடைய வாழ்க்கை தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாது. வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை, எந்த விதமான உயர்வுக்குரிய திட்டங்களும் இல்லை. எந்த நிலையிலும் அவருடைய வாழ்க்கையிலே நான் இப்படித்தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பதற்கு திடமாய் சொல்லக்கூடிய தைரியம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. காரணம், அவன் வாழ்க்கை இருளிலே அகப்பட்டிருக்கிறது.
36 வசனம் சொல்லுகிறது, ஒளி உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோடு இருக்கையில், நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு, ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஒளியினிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசுவினிடத்திலே விசுவாசம் உடையவர்களாக மாறுங்கள். இருளில் இருக்கிற ஜனமே, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களே, வேதனையிலும் கண்ணீரிலும் பிசாசுடைய போராட்டத்திலும் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த அவருடைய பிறப்பின் நோக்கம் இருளை அகற்றுவதற்காக, உன் வாழ்க்கையின் இருதயத்தில் இருக்கிற இருளை அகற்றுவதற்காக, உன் குடும்பத்துக்குள் இருக்கிற இருளை அகற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். உன்னை வெளிச்சத்துக்குள் மாற்றும்படியாக, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக, நீ போகும் இடத்தை உனக்கு காண்பிக்கும்படியாக, உன்னுடைய எதிர்காலம் இன்னது என்பதை தெளிவுபடுத்தும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த 35 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை இருளிலே அகப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவருடைய வாழ்க்கையை பாவத்திற்குள்ளே சிக்க வைத்திருக்கிறான், அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி அதிலிருந்து வெளியே வர முடியாது என்று தவிக்கிறார்கள். எத்தனையோ பேர் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா நாங்கள் இந்த பாவத்திலே கிடக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கெட்ட கெட்ட காரியத்தினாலே நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம், இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை என்று வேதனைப்படுகிறார்கள். அன்பு நண்பரே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இருளில் இருப்பாயா என்றால், இந்த 2014 ஆண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை இயேசு கொடுக்கத்தான் இந்த செய்தி உங்களோடு கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பரியாசம் இல்லாமல், கேலி இல்லாமல் விசுவாசியுங்கள். உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார். யோவான் 3:19 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. மனிதன் வெளிச்சத்தை பார்க்கிலும் அவன் இருளைத்தான் விரும்புகிறான், நன்மையை பார்க்கிலும் தீமையைத்தான் விரும்புகிறார்கள், நல்ல செயல்களை பார்க்கிலும் தீய செயல்களை தான் பார்க்கிறார்கள். 20 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான், ஒளியினிடத்திலே வராமல் இருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நல்லவனாய் மாறுவதற்கே பயப்படுகிறார்கள். நல்ல குணங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எதற்கு நல்ல குணம், நான் இப்படியே இருந்து விடுகிறேன், நான் கெட்டவனாகவே இருந்து விடுகிறேன், ஐயா நீ பாவியா இருக்க வேண்டாம், நீ ஒரு பரிசுத்தவனா இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையிலே நீ ஏழையா இருக்க வேண்டாம், உன் வாழ்க்கை உயர வேண்டும், வசதிகளோடு இல்லை இல்லை இல்லை, இது என்னுடைய தலையெழுத்து, என் தலைவீதி, என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டையா, நான் இப்படியே போய் விடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் வெளிச்சத்தை பார்க்கிலும், இயேசுவாகிய வெளிச்சத்தை பார்க்கிலும், இயேசுவாகிய ஒளியை பார்க்கிலும் மனிதன் தீமையைத்தான் விரும்புகிறான், மனிதன் கெட்டதைத்தான் விரும்புகிறான், மனிதன் பொல்லாங்கை செய்கிறதான் விரும்புகிறான். இதை பார்க்கிற நண்பரே, உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பார்க்கிலும் நீ தீமையை விரும்புவாயானால் நீ அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், உங்களுக்கு அதில் ஒரு ஜெயம் வர வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருளை மாற்ற விரும்புகிறார். நீ அதை விரும்புகிறாயா? உனக்குள்ள அந்த விருப்பம் வருகிறதா? நான் நல்லவனாக மாற வேண்டும், என் தீய குணங்கள் என்னை விட்டு போக வேண்டும், என்னுடைய கெட்ட பழக்கங்கள் என்னை விட்டு போக வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல கணவராக,
என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல பிள்ளைகளாக, நான் இருக்கிற திருச்சபைக்கு நல்ல விசுவாசிகளாக, நான் இருக்கிற ஸ்தாபனத்துக்கு மேலான இருக்கிற என்னுடைய தலைவர்களுக்கு நல்ல விசுவாசமுடைய உண்மையுள்ள ஒரு ஊழியனாக இருப்பேன் என்கிற விருப்பம் உனக்குள் இருந்தால் அந்த விருப்பத்திற்கு இயேசு வெளிச்சத்தை கொடுப்பார். உன்னை அவர் மாற்றுவார். நீ எதை விரும்புகிறாய்? இருளை விரும்புகிறாயா? அல்லாவிட்டால் வெளிச்சத்தை விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே நீ எதை விரும்புகிறாயோ அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தாங்கள் திருந்துவதற்கே விரும்புகிறதில்லை. சில நேரத்தில் சொல்லுவோம், நீ இதை செய்தால் உன் சரீரம் கெட்டு போகும், உன்னுடைய குடும்பம் கெட்டு போகும், உன்னுடைய எதிர்காலம் கெட்டு போகும். ஒருவர் இதை சொன்ன போது எண்ணத்தில் கோபித்துக் கொண்டு சொன்னார், ஐயா என் குடும்பம் கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? நாங்கள் ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்கிறோம். இனி எவ்வளவு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று பிடிவாதமாய் பேசிவிட்டார். அதற்கு பின்பவரிடத்தில் பேசுவதிலே பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவாகிய ஒரு வெளிச்சம் இருக்கும் போது, ஒரு நம்பிக்கை இருக்கும் போது, நண்பரே, சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் கெட்டு போக வேண்டும்? நீ ஏன் ஒரு பொல்லாங்கானா இருக்க வேண்டும்? உன் வாழ்க்கையிலே வேதனைகள் மாற வேண்டாமா? உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் தீர வேண்டாமா? இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதைகள் அல்ல, இதெல்லாம் வீணான வார்த்தைகள் அல்ல. வாழ்க்கையிலே இப்படி வீண் என்று நினைத்தவர்கள், இதை குறித்து பரிகாசம் பண்ணின எத்தனையோ பேர் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், அவருடைய வாழ்க்கையிலே உயர்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ இருளில் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் 8:12 சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சகோதரனே, சகோதரியே, இந்த 8 கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டதான ஸ்திரியை கொண்டு வந்து மற்றவர்கள் எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்திலே இப்படி பாவம் செய்தவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து பாவத்தில் அகப்பட்ட அந்த பெண்ணை நிறுத்தின போது இயேசு சொன்னார், இவள் மட்டும் பாவம் என்ற இருளில் உள்ளவள் அல்ல, இவளை கொண்டு வந்து நிறுத்தின நீங்கள் அத்தனை பேருமே பாவமாகிய இருளுக்குள் இருக்கிறவர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப சாமர்த்தியசாலிகள் யார் என்றால், அடுத்தவர்களை குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பது, அடுத்தவர்களை குற்றவாளிகளாய் சொல்லுவது. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாமே இருளுக்குள் இருந்து மற்றவர்களை வெளிச்சத்துக்குள் நடத்த முடியாது. நீங்கள் முதலாவது வெளிச்சத்துக்குள் இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்தில் நடத்த முடியும், உங்களுடைய குடும்பத்தை வெளிச்சத்தில் நடத்த முடியும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் கொடுப்பாராக. பிறரை குற்றவாளியாய் தீர்க்கதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கிற இருளாகிய குற்றங்களை நீக்கிவிடுங்கள். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனிமேல் இருளிலே இருக்காதே, இனிமேல் வெளிச்சத்தில் வா என்று சொன்னார். உங்களுக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக, இருளை அகற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பிறப்பும் புதிய வருட ஆராதனையும் இடம் ரயில்வே கல்யாண மண்டபம், 8 வரதராஜலு தெரு, தாஸ் பிரகாஷ் ஹோட்டலின் பின்புறம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, எக்மோர், சென்னை 600008. கிறிஸ்துமஸ் ஆராதனை 25/12/2016 ஞாயிறு காலை 6 முதல் 9 வரையிலும், புதிய வருட ஆராதனை 31/12/2016 சனிக்கிழமை இரவு 10 முதல் 4 வரை. தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் எம் சாம்சன் பால் அவர்கள். இனிய பாடல்கள், கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியும் புதிய வருட வாக்குத்தத்த செய்தியும் கேட்கவும் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அன்பர்களே, மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரன் எம் சாம்சன் பால்,
எண் 11 முதல் தெரு, ஜெகநாதபுரம், சேத்பட், சென்னை 600031. செல்போன் 9444011745.